ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக். ஹோப் யூ ஆர் டூயிங் குட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 5 அட்வான்ஸ்டு இங்கிலீஷ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்க போகிறோங்க. இந்த 5 ஸ்ட்ரக்சர்ஸுமே நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை இங்கிலீஷ் ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் சரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க நாம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்க்கலாம். When the time comes, when the time comes அப்படின்னு என்னன்னா, தமிழில் நேரம் வரும்போது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க, அதுக்கு தான் நம்ம இங்கிலீஷில் when the time comes அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த கீழே இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பாருங்கள். When the time comes, I will tell you everything. When the time comes, I will tell you everything அப்படின்னு என்ன அப்படின்னா, நேரம் வரும்போது எல்லாவற்றையும் சொல்கிறேன். நேரம் வரும்போது எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படிங்கிற அர்த்தங்க. ஓகே, ஸோ நேரம் வரும்போது அப்படிங்கிறது தான் when the time comes அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், ஐ வில் டெல் யூ எவ்ரி திங். ஸோ அதனால தான் நேரம் வரும்போது எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் நம்ம when the time comes, I will tell you everything அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, கிளியா? இப்போ செகண்ட் ஒன் பாருங்கள். வென் த டைம் கம்ஸ், எவ்ரி திங் வில் பி ஆல் ரைட். வென் த டைம் கம்ஸ், எவ்ரி திங் வில் பி ஆல் ரைட் அப்படின்னு என்ன அப்படின்னா, நேரம் வரும்போது எல்லாம் சரியாயிடும். நேரம் வரும்போது எல்லாமே சரியாயிடும். ஸோ இதுக்கு தான் நம்ம இங்கிலீஷில் வென் த டைம் கம்ஸ், எவ்ரி திங் வில் பி ஆல் ரைட் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே கிளியா? வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்க்கலாம். செகண்ட் ஸ்ட்ரக்சர் என்னென்னா, ஆஸ் ஃபார் நவ். ஆஸ் ஃபார் நவ் அப்படின்னா, தமிழில் நம்ம இப்போதைக்கு, தற்போது, இல்லாட்டி தற்போதைக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம இங்கிலீஷில் ஆஸ் ஃபார் நவ் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கீழே இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பாருங்கள். ஆஸ் ஃபார் நவ், ஐ எம் லிவிங் இன் அ ரெண்டட் ஹவுஸ். ஆஸ் ஃபார் நவ், ஐ எம் லிவிங் இன் அ ரெண்டட் ஹவுஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, தற்போது வாடகை வீட்டில் வசித்து வருகிறேன். தற்போது வாடகை வீட்டில் வசித்து வருகிறேன். இங்கே வந்து தற்போது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஆஸ் ஃபார் நவ். அதே மாதிரி வாடகை வீட்டில் வசித்து வருகிறேன் அப்படிங்கிறதுக்கு தான் ஐ எம் லிவிங் இன் அ ரெண்டட் ஹவுஸ். நம்ம வந்து யூஸ்வலாக இப்போதைக்கு நான் வந்து வாடகை வீட்டில் இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, அதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், ஆஸ் ஃபார் நவ் ஐ எம் லிவிங் இன் அ ரெண்டட் ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே கிளியா? இப்போ செகண்ட் ஒன் பாருங்கள். ஆஸ் ஃபார் நவ், ஐ ஹாவ் சேஞ்ச் மை ஐடியா. ஆஸ் ஃபார் நவ், ஐ ஹாவ் சேஞ்ச் மை ஐடியா அப்படின்னு என்ன அர்த்தம், இப்போதைக்கு என் எண்ணத்தை மாற்றிக்கொண்டேன். இப்போதைக்கு நான் வந்து என்னோடய எண்ணத்தை மாற்றிக்கிட்டேன் அப்படிங்கிறத தான் நம்ம எப்படி சொல்லலாம், ஆஸ் ஃபார் நவ் ஐ ஹாவ் சேஞ்ச் மை ஐடியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த செகண்ட் ஸ்ட்ரக்சரில் நம்ம என்ன பார்த்தோம், ஆஸ் ஃபார் நவ். ஆஸ் ஃபார் நவ் அப்படின்னு என்னென்னா, இப்போதைக்கு ஆர் தற்போது அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, நவ் மூவிங் ஆன் டு த தேர்ட் ஸ்ட்ரக்சர். தேர்ட் ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா, பை ஆஸ்கிங் ஹோம். பை ஹாஸ்கிங் ஹோம் அப்படின்னு என்னென்னா, யாரை கேட்டு அப்படிங்கிற அர்த்தம். நம்ம தமிழில் யாரை கேட்டு என்னோடய பென்சில் எடுத்தேன், யாரை கேட்டு நீ அவங்க வீட்டுக்கு போன அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அந்த யாரை கேட்டு அப்படிங்கிற அந்த க்வெஸ்சனுக்கு தான் நம்ம இங்கிலீஷில் பை ஆஸ்கிங் ஹோம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓகே, இப்போ கீழே இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பாருங்கள். பை ஆஸ்கிங் ஹோம் டிட் யூ சே எஸ். பை ஆஸ்கிங் ஹோம் டிட் யூ சே எஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, யாரை கேட்டு சரின்னு சொன்னாய். நீ யாரை கேட்டு சரின்னு சொன்ன. இதை வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம், பை ஆஸ்கிங் ஹோம் டிட் யூ சே எஸ். ஓகே, பை ஆஸ்கிங் ஹோம் டிட் யூ சே எஸ் அப்படின்னு நம்ம கேட்கலாம். இப்போ இந்த செகண்ட் சென்டென்ஸை பாருங்கள். பை ஆஸ்கிங் ஹோம் டிட் யூ டச் மை மொபைல். பை ஆஸ்கிங் ஹோம் டிட் யூ டச் மை மொபைல் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்க. அது வந்து தமிழ் என்ன அர்த்தம் அப்படின்னா, யாரை கேட்டு என் மொபைல் ஃபோனை தொட்டேன், யாரை கேட்டு என்னோடய மொபைல் ஃபோனை தொட்டேன் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கிலீஷில் பை ஆஸ்கிங் ஹோம் டிட் யூ டச் மை மொபைல் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓகே, ஸோ இந்த தேர்ட் ஸ்ட்ரக்சர் என்னென்னா, பை ஆஸ்கிங் ஹோம். பை ஆஸ்கிங் ஹோம் அப்படின்னா தமிழில் யாரை கேட்டு அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, ஃபோர்த் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, நவ் வாட் இஸ் லெஃப்ட் டு. நவ் வாட் இஸ் லெஃப்ட் டு அப்படின்னா தமிழில் இன்னும் என்ன மிச்சம் இருக்குது அப்படிங்கிற அர்த்தங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு, இன்னும் என்ன பேசுகிறதுக்கு மிச்சம் இருக்குது, ஆர் இன்னும் பார்க்குறதுக்கு என்ன மிச்சம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அதை வந்து நம்ம இங்கிலீஷில் நவ் வாட் இஸ் லெஃப்ட் டு அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம அட்வான்ஸ்ட் இங்கிலீஷில் பேசலாம். இப்போது கீழே இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். நவ் வாட் இஸ் லெஃப்ட் டு ஸ்பீக். நவ் வாட் இஸ் லெஃப்ட் டு ஸ்பீக் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, பேசுகிறதுக்கு இப்போ என்ன மிச்சம் இருக்குது,
பேசுகிறதுக்கு இப்போ என்ன மிச்சம் இருக்குது? நாம தான் மீட்டிங்கில் அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணிட்டோமே, இன்னும் என்ன மிச்சம் இருக்குது பேசுகிறதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவேலங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நம்ம நவ் வாட் இஸ் லெஃப்ட் டு ஸ்பீக் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த செகண்ட் சென்டென்ஸை பாருங்கள். நவ் வாட் இஸ் லெஃப்ட் டு இன்சல்ட் மீ, நவ் வாட் இஸ் லெஃப்ட் டு இன்சல்ட் மீ அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னை அவமானப்படுத்துறதுக்கு இன்னும் என்ன மிச்சம் இருக்குது, என்னை வந்து அவமானப்படுத்த இன்னும் என்ன மிச்சம் இருக்குது, அதுக்கு தான் நம்ம நவ் வாட் இஸ் லெஃப்ட் டு இன்சல்ட் மீ அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பார்த்த இந்த ஃபோர்த் பேட்டர்ன் என்னென்னா, நவ் வாட் இஸ் லெஃப்ட் டு, நவ் வாட் இஸ் லெஃப்ட் டு அப்படிங்கிற என்ன அர்த்தம்? தமிழில் நம்ம இன்னும் என்ன மிச்சம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவில்லைங்க. அப்போ வந்து நம்ம நவ் வாட் இஸ் லெஃப்ட் டு அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபைனல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, வாட் வாஸ் த நீட் டு. வாட் வாஸ் த நீட் டு அப்படிங்கிற என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம தமிழில் என்ன தேவை இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. இப்போ வந்து அந்த கடைக்கு போகிறதுக்கு உனக்கு என்ன தேவை இருந்துச்சு, ஆர் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு உனக்கு என்ன தேவை இருந்துச்சு, இந்த மாதிரி நம்ம தமிழில் என்ன தேவை இருந்துச்சு அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்க. அதுக்கு வந்து நாம் இங்கிலீஷில் வாட் வாஸ் த நீட் டு அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரக்சர் நாம் யூஸ் பண்ணலாங்க. இப்போ கீழே இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பாருங்கள். What was the need to go there alone? What was the need to go there alone? அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்கே தனியாக செல்ல வேண்டிய அவசியம் என்ன, அங்கே வந்து நீ தனியாக போக வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம வாட் வாஸ் த நீட் டு கோ தேர் அலோன் அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஓகே, இந்த செகண்ட் சென்டென்ஸை பாருங்கள். வாட் வாஸ் த நீட் டு டாக் டு ஹிம், வாட் வாஸ் த நீட் டு டாக் டு ஹிம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவரிடம் பேச வேண்டிய அவசியம் என்ன, நீ வந்து அவர்கிட்ட பேசுகிறதுக்கு அவசியம் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இங்கிலீஷில் வாட் வாஸ் த நீட் டு டாக் டு ஹிம் அப்படின்னு நம்ம கேட்போங்க. ஓகே, ஸோ இந்த ஃபிஃப்த் ஸ்ட்ரக்சரில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, வாட் வாஸ் த நீட் டு, வாட் வாஸ் த நீட் டு அப்படின்னு என்னென்னா, தமிழில் என்ன தேவை இருந்துச்சு, ஒரே என்ன தேவை இருந்தது அப்படிங்கிறது நம்ம வாட் வாஸ் த நீட் டு அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. ஓகே, அண்ட் கம்மிங் டு த எண்ட் ஆஃப் த செஷன், I will just wrap up by a quick glance. இன்றைக்கி நம்ம பார்த்த அந்த அஞ்சு அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வாட் வென் த டைம் கம்ஸ், வென் த டைம் கம்ஸ் அப்படின்னு என்னென்னா, நேரம் வரும்போது அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து ஆஸ் ஃபார் நோ, ஆஸ் ஃபார் நோ அப்படின்னா இப்போதைக்கு ஆர் தற்போது அப்படிங்கிற அர்த்தம். அண்ட் தேர்ட் ஒன் நம்ம என்ன பார்த்தோன்னா, பை ஆஸ்கிங் ஹோம், பை ஆஸ்கிங் ஹோம் அப்படின்னு என்ன அர்த்தம், யாரை கேட்டு அப்படிங்கிற அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம், நோ வாட் இஸ் லெஃப்ட், நோ வாட் இஸ் லெஃப்ட் அப்படின்னா இப்போது என்ன மிச்சம் இருக்குது. அண்ட் நம்ம பார்த்து இந்த ஃபைனல் சென்டென்ஸ் என்ன, ஃபைனல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, வாட் வாஸ் த நீட் டு, வாட் வாஸ் த நீட் டு அப்படிங்கிற என்னென்னா, என்ன தேவை இருந்தது அப்படிங்கிறது தான் அர்த்தங்க. ஓகே, அண்ட் இன்றைக்கி பார்த்து இந்த அஞ்சு அட்வான்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.